call me a god. அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்க யாரு விசாரிக்கிறது? உச்சநீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டி அனுப்பிச்சிருக்கு ஒரு ஃபைல. அந்த கொட்டு யாருக்கு சொந்தமானது? வழி சரியான வழி போல அரண்டடிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். யார் அவர்? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கு. ஒரு சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது யார் மேல தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர் வளர்மதி, இப்படி 5 மேற்பட்ட நபர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ எப்போ? யாரால? தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையால். அப்போ தாக்கல் செய்யப்பட்டப்போ அதில் என்ன நடந்தது? கீழமை நீதிமன்றம் இவங்கள்லாம் குற்றமற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதில் மேல்முறையீடு செய்ய வேண்டியது யார்? லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதில் இந்த தீர்ப்பில் எங்களுக்கு திருப்தி இல்லை, மறுபடியும் இதை விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இவங்க குற்றமற்றவர்கள் அப்படின்னு யார்? கீழமை நீதிமன்றம். ஆனால் இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, எங்ககிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கீழமை நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாத லஞ்ச ஒழிப்புத்துறை டைரெக்டாக அடுத்து மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு பண்ணலை. உடனே இந்த எம்பி எம்எல்ஏக்கள் மீதான அந்த பிரச்சனைகளை வந்து தானாக முன்வந்து அதை வழக்காக எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, அதெல்லாம் முடிவடையாமல் தான் இருக்குது. ஆனாலும் மக்கள் நலன் சார்ந்த, எப்படி மக்கள் நலன் சார்ந்த அந்த எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய ரோஸ்டர் நீதிபதி, தனி நீதிபதி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அந்த வழக்கை வந்து எடுத்து விசாரிக்கலாம். இதில் என்ன நடந்திருக்கு, இதில் எதுவும் வந்து முறைகேடு எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம். ஏற்கனவே உள்ள பணிகளுக்கு மத்தியில் இதுக்கு கூடுதல் அக்கறை செலுத்தி விசாரிக்கிறாங்கன்னா இதில் மக்கள் நலன் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அப்போ நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அதை எடுக்கிறார். உங்கள் எல்லாரையும் நான் தான் விசாரிக்க போகிறேன், அண்ணே நான் விசாரிக்க போகிறேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. KKSSRக்கு பிப்ரவரி 5 விசாரணை நடக்க தொடங்குது. இதே நேரத்தில் இந்த 5 என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உங்ககிட்ட ஒரு கீ இருக்குது அப்படின்னா எங்ககிட்டயும் ஒரு கீ இருக்கும்ல அப்படின்னு அதை கொண்டு போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போது கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, நாங்கள் குற்றமற்றவங்கன்னு சொல்லிட்டாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு பண்ணலை. இடையில ஒரு தனி நீதிபதி வாலண்டியராக வந்து எங்கள் மேலே வந்து விசாரணை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்கினாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இதெல்லாம் முறைப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணுறாங்க. தனி நீதிபதி எதன் காரணமாக இந்த வழக்கை வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விளக்கம் கொடுங்க அப்படின்னு. உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் என்ன பண்ணுறாருன்னா, தனி நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்துக்கிறது தொடர்பாக தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருக்கணும் லெட்ரு. அந்த லெட்டருக்கான டேட் எடுத்து பார்க்குறாங்க. அது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21 பதிவாளர் 2 கழித்து டக்குன்னு வந்து அதை தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. எப்பயுமே ஒரு ஃபைல் வந்து 1 தான் கவர்மெண்ட் டேபிளில் இருக்க வேண்டியது. தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. தலைமை நீதிபதிக்கு அதுக்கு போய் சேர்றது வந்து ஆகஸ்ட் 31 தான். அவர் அதை பிரித்தே பார்க்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை அடிப்படையில் அவங்க சரியாக அனுப்பிச்சு 9 அவங்க பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்து அவங்க வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தலைமை நீதிபதி அந்த அனுமதியை கொடுக்கறதுக்கு முன்னாடியே, எங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு உத்தரவே கொடுக்கல, நீங்கள் நல்லது தான் நினைக்கிறீங்க அப்படின்னே வச்சுக்குவோமே, ஆனாலும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கக்கிட்ட அனுமதியே கொடுக்காதப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மீது விசாரணை நடத்துறீங்கன்னா இடையில இருக்கக்கூடிய அந்த நபரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் ஊர்ஜீனமாக இந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியாது சாதாரண பொதுமக்களாக. இதில் சட்டத்துக்கு உட்பட்டு இது நடந்ததா அப்படிங்கிறது ரிலேட்டடாக உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போனாங்க இந்த எம்எல்ஏக்கள் அண்டு மினிஸ்டர்ஸ். நேரடியாக போன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த பதிவாளர் அனுப்பி இருக்கக்கூடிய விடயங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம்தான்.
நீதிபதி எதுக்கு தானாக முன்வந்து இதை எடுத்தாருங்கிறத கேள்வியை நாங்கள் கேட்க முடியாது. ஆனால் தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் நீதிபதி அவசரம் காட்டினார் அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். இதுக்கான பதில் வேணும். அதே நேரத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷே இந்த வழக்கை அவரே எடுத்து விசாரிக்கலாமா, இல்லை வேறு ஒரு பெஞ்சுக்கு மாற்றலாமா, இல்லை தலைமை நீதிபதியினுடைய பெஞ்சிலேயே வச்சு விசாரிக்கலாமா அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே இனி முடிவெடுப்பார், இனிமேல் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இப்போ நாங்கள் இங்கே சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது இனி வரக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும். நீதிபதிகள் சூமூட்டாவாக வழக்குகளை எடுக்கிறதுல தடை இல்லை, ஆனால் தலைமை நீதிபதியினுடைய அனுமதி கிடைக்கும் முன்னர் அவர்கள் அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பது முறையா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா பார்க்கப்படுது. அப்போது அனுமதி கிடைப்பதற்கு முன்னதாகவே அதன் மீது அக்கறை செலுத்தக்கூடிய நபர்கள் சரியாக விசாரணையை நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி. வாதங்கள் முடிவடைவதற்கு முன்னதாகவே ஒரு நீதிபதி தீர்ப்பை கொடுத்தால் அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பாக இருக்குமா? என்னுடைய வாதமே நான் நிறைவடையலை, என்னுடைய ரெக்வஸ்ட்டையும் நான் சொல்லி முடிக்கல, அதை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தலைமை நீதிபதி உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாரு அப்படிங்கிறத அத்துமீறலாக பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்க வேண்டியது இருக்குது. அப்போது தலைமை நீதிபதியிடமே இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னா, தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க முன்வைக்கக்கூடிய வாதத்தை இவர் முழுமையாக கேட்காமல் ஒரு தீர்ப்பு எழுதினால் அது மக்கள் நலன் சார்ந்த பணிகளை ஆற்றக்கூடிய, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் ஒரு மினிஸ்டர்களையும் அவங்களுடைய நன்னடத்தையை கேலி குத்தாக்கக்கூடிய வகையில் இருந்துறாதா? அப்போ அவங்க மீது இவங்க குற்றம் சுமத்துறாங்க, இவர் வந்து தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அந்த தீர்ப்பு எந்த வகையில் நியாயமான தீர்ப்பாக இருக்க முடியும்? அவசர புத்தி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கும்போது அந்த நபர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறதும் இந்த சமூகத்தில் விமர்சிக்கப்பட வேண்டியதாக மாறிவிடுமே. அப்போது இனிமேல் அவர் அந்த அடிபணியாத ஒரு விஷயம், கீழ்ப்படியாத ஒரு விஷயம், தலைமை நீதிபதியிடமிருந்து அனுமதி கிடைப்பதற்கு முன்னதாகவே அவசர கோளாறில் அவர் செய்த விஷயம், இது எல்லாமே அவருடைய தீர்ப்பு தொடர்பான விமர்சனங்களையும் இனிமேல் எழுப்பும். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே இனிமேல் நியாயமானதா இல்லை அநீதியானதா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் மக்களால் உட்படுத்தப்படுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இதையே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னா, இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு படிநிலைகள் இருக்குது. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தவங்க, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தவங்க, நம்ம தான் இவங்க தான் பெரியவங்கன்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மேலே ஆர்டர் போடுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போது இந்த படிநிலைகளையும் படிக்கட்டுகளையும் ஒரு படியை உடச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பழங்காலத்தில் இருக்கக்கூடிய முறைகள்லையும் தவறுகள் நடந்தது. மன்னன் தவறு செய்யலை, ஆனால் அந்த சாட்சியங்களை விசாரித்து கொண்டு வந்த நபர்கள் சரியாக விசாரணை நடத்தாததுனால இடையில இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகளோ மற்றவர்களோ சரியாக முடிவெடுக்காததுனால பாண்டிய நெடுஞ்சலியன் அப்படிங்கிற மன்னனுடைய ஆட்சியே சரிஞ்சது கண்ணகி கேஸில். அப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் நமக்கு பழங்கால வரலாறுகள் நிறையா இருக்குது. ஸோ சாட்சியங்களை சரியாக விசாரிக்காதது, நீதிபதிகளுடைய அவசர முடிவு, இப்படிப்பட்ட காரணங்களால் ஒரு ஆட்சியே கவிழ்ந்ததை நமக்கிட்ட வரலாறாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் நல்ல முடிவாக இருக்காது, அது இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியமாகவும் அமையாது அப்படிங்கிறது தான் ஒரு டயலாக் மூலமா சொல்ல வேண்டியது இருக்குது. பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு இதையே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.